காலியாக உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லையின் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி சட்டசபை கூட்டத்தொடர் முன்கூட்டியே வரும் 20ஆம் தேதி நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறுவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். காமராசர் அரங்கில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை தாங்கினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தில் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்கப் போகிறோம் என்பது தெரியவில்லை. அனைத்து மக்களையும் அரவணைக்கும் ஒரே கட்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், தேர்வை நடத்த கோருவது தொடர்பாக தேசிய தேர்வுகள் முகமை பதிலளிக்க வேண்டும், மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்த தடை விதிக்க மறுத்த அவர்கள் வழக்கு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் வெளியுறவுத்துறை மந்திரியாக எஸ் ஜெய்சங்கர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், வெளியுறவுத்துறை மந்திரி பொறுப்பு மீண்டும் ஒருமுறை வழங்கப்பட்டு உள்ளது. இது ஒரு மகத்தான மரியாதையாகும். எல்லை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். ஆப்பிள் நிறுவனம் ஓபன் ஏஐ தொழில்நுட்பத்தை தனது இயங்குதளங்கள் அளவில் ஒருங்கிணைத்தால் எனது நிறுவன வளாகத்திற்குள் ஆப்பிள் சாதனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று எலான் மஸ்க் தெரிவித்தார். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத பாதுகாப்பு விதிமீறல். எனது நிறுவனத்திற்குள் வருபவர்கள் ஆப்பிள் சாதனங்களை வாசலிலேயே ஒப்படைக்க வேண்டும் என்றார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானின் கோபே நகரில் கடந்த மாதம் நடந்தது. இதில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்றார். இந்நிலையில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 75 லட்சத்திற்கான காசோலை வழங்கினாா்.